வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். இந்த வீடியோல ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாம ஒரு சீரியல் கில்லிங் இன்சிடென்ட் பத்தி பார்க்க போறோம். இப்ப நாம பார்க்க போற இந்த சீரியல் கில்லிங் இன்சிடென்ட்ன்றது ஒரு தனிப்பட்ட நபரால நிகழ்த்தப்பட்டது கிடையாது. 1950கள் மற்றும் 60கள்ல மெக்சிகோல வாழ்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 சகோதரிகளால நிகழ்த்தப்பட்ட ஒரு கோர சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜனவரி 1964 ஜனவரி 1 ஒரு நாள் மெக்சிகோல இருக்க குவானா ஜுவாட்டோ பகுதியை சேர்ந்த லியோன் நகரத்துல அமைஞ்சிருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேட்டலினா ஓர்டகோன்ற ஒரு பெண்மணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக வந்திருக்காங்க. வந்தவங்க ரொம்பவே பயந்து போய் நடுங்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் வந்தவங்களை பார்த்தாலே யாரோ அவங்கள பயங்கரமா அடிச்சிருந்தது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அந்த நிலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவங்களை அமைதிப்படுத்தி என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும் போது அந்த ஊருக்கு பக்கத்துல இருந்த சான் பான்சோன்ற ஒரு சின்ன நகரத்தை பத்தியும் அங்க நடந்து வரக்கூடிய பிராத்தல் பத்தியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இது ஏதோ அடிதடி விஷயம் போலன்னு தான் போலீஸ் நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க அடுத்தடுத்து சொன்ன விஷயங்களை கேட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் போலீஸ் உணர ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்ன தகவல்களை எல்லாம் கேட்டுட்டு ஒரு அரெஸ்ட் வாரண்டோட அந்த பிராத்தல் நடக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க போய் விசாரிக்கும் போதுதான் 20ஆம் நூற்றாண்டுல மெக்சிகோல நடந்த மிகப்பெரிய கிரைம் ஒண்ணு வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. அந்த பிராத்தல்ஸோட உரிமையாளர்களான கொன்சால சகோதரிகளோட மற்ற இடங்களையும் தேடி பார்க்கும்போது அடுத்தடுத்த உயிரற்ற சடலங்கள் கிடைச்சிருக்கு. கொன்சால சகோதரிகளுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியில இருந்து மொத்தமா 91க்கும் மேற்பட்ட மனித உடல்கள் வெளியே எடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி கொடூரமான குற்றங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன நடந்ததுன்றத பத்தி இப்போ ஒன்னு நான் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில மெக்சிகோவோட ஜாலிஸ்கோன்ற ஒரு பகுதியில இருக்க எல் சால்டோ டி ஜுவானா கேட்லான்ற ஒரு சின்ன நகரத்துல ஏழ்மையில பிறந்தவங்க தான் இந்த கொன்சால சிஸ்டர்ஸ். இவங்க மொத்தம் 4 சகோதரிகள். முதல் சகோதரியோட பேரு டெல்பினா, இரண்டாவது சகோதரி மரியா டி ஜீசஸ், மூன்றாவது சகோதரி மரியா டெல் கார்மன், அண்ட் கடைசி சகோதரியோட பேரு மரியா லூசியா. இவங்க குடும்பம் ரொம்பவே ஏழ்மையில இருந்த ஒரு குடும்பம் தான். இவங்களோட அப்பா இசிட்ரோ டோரஸ் லோக்கல் போலீஸோடு சேர்ந்து சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. நம்ம ஊர்ல எல்லாம் போலீஸ்க்கு ஹெல்ப்பா ஊர்காவல் படைன்னு ஒரு டீம் இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பாக்குறவங்களையெல்லாம் அதிகாரம் பண்ணிட்டும் மிரட்டிட்டும் இருந்திருக்காரு இவங்களோட அப்பா. அதே அதிகாரத்தை வீட்லயும் வந்து காட்டியிருக்காரு. அந்த சகோதரிகள் சின்ன வயசுல ஏழ்மையான சூழ்நிலையில மட்டும் இல்லாம அப்பங்கிட்ட அடி வாங்கிட்டு தான் வளர்ந்துருக்காங்க. இப்படி இருக்கையில ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா இந்த சகோதரிகளோட அப்பாவுக்கும் வேறொரு ஆசாமிக்கும் ஒரு சண்டை ஏற்படுது. ஒரு கட்டத்துல அந்த சண்டை முற்றி போய் ஒரு துப்பாக்கியை எடுத்து அந்த நபரை சுட்டு கொன்னுடுறாரு இந்த கொன்சாலஸ் சகோதரிகளோட அப்பா. இதனால அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எதிரிகள் அதிகமாக ஆரம்பிச்சாங்க. அண்ட் அங்கேயே இருந்தா உயிருக்கு ஆபத்துன்னு அவருக்கு தெரிய வந்துருது. சோ தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு சான் பிரான்சிஸ்கோ டெல் ரெனியோன், அங்க இருக்க லோக்கல் பீப்புள்னால சான் பான்சோன்ற அழைக்கப்படுற ஒரு சின்ன நகரத்துக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. அங்கேயும் அவங்களோட நிலைமை ஒன்றும் பெருசா ஒன்றும் முன்னேற கிடையாது. பழையபடி அதே ஏழ்மையில தான் வளர்ந்திருக்காங்க சகோதரிகள் எல்லாருமே. இவங்க வளர்ந்த பெரியவங்களான வாட்டி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த எல்லா காசையும் போட்டு அவங்க வாழ்ந்த சான் பான்சோ பகுதியிலேயே ஒரு சலூனா ஆரம்பிக்கிறாங்க. சலூன்னா நம்ம ஊர்ல இருக்க மாதிரி முடிவெற்ற கடை கிடையாது. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல சலூன்றது ஒரு டைப் ஆஃப் பார்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சலூனை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த குன்சால சகோதரிகள். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே முதல்ல அந்த பிசினஸ் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் பணமும் நிறையவே புழங்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த நிலை ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஆரம்பிச்ச சில மாதங்கள்லயே அந்த பிசினஸ் நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ மறுபடியும் புதுசா ஒரு சலூனை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த முறை அங்க பாலியல் தொழிலும் சேர்த்தே ஆரம்பிக்கப்படுது. இதுக்காக லோக்கல்ல இருந்த போலீஸுக்கெல்லாம் பணம் கொடுத்தும் மற்ற வழிகளை பயன்படுத்தியும் தங்களோட வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த சகோதரிகள். அண்ட் முன்ன விடவுமே ரொம்ப சிறப்பா இவங்களோட பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதன் தொடர்ச்சியா சுற்றி இருக்க பல ஊர்களில் இவங்களோட சலூன்ஸ அங்க இருக்க லோக்கல் போலீஸ் அண்ட் நிர்வாகத்தினரோட உதவியால அந்தந்த பகுதிகளில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் US மெக்சிகோ பார்டருக்கு பக்கத்திலேயே கூட ஒரு சலூனை வாங்கினதா சொல்றாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே அந்த 4 சகோதரிகளும் அவங்களோட சொந்தங்களுமே பார்த்துட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படல. அண்ட் எப்போ இவங்களோட சலூனை பல இடங்களுக்கு விரிவாக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப ஆரம்பிச்சது எல்லாம். கிட்டத்தட்ட எல்லா ஊர்கள்லயுமே வேற வழி இல்லாம பாலியல் தொழில ஈடுபடக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அண்ட் இந்த வழக்கம் வெஸ்ட்லயுமே இருந்தது. இன்னும் சொல்ல போனா மெக்சிகோ மாதிரியான நாடுகள்ல இது அதிகமா இருந்ததா கூட சொல்றாங்க. அண்ட் இந்த பெண்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய பிராத்தல்ஸ்ல போய் சேருவாங்க.
அன் இப்படி வரக்கூடிய பெண்களோட எண்ணிக்கையை விடவுமே அந்த கொன்சாலஸ் சகோதரிகளால் நடத்தப்பட்ட பிராத்தல்ஸ்க்கு பெண்களோட தேவை அதிகமாக இருக்கவும் இவங்க பெண்களை கடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மெக்சிகோவோட சின்ன சின்ன கிராமங்களுக்கு போய் அங்க இருக்க அழகான பெண்களை கடத்திட்டு வந்துருவாங்களாம். அந்த சின்ன சின்ன கிராமங்கள்ல வீட்டு வேலைக்கும் தொழிற்சாலைகள்ல வேலை செய்யவும் பெண்கள் வேணும்னு சின்ன சின்ன ஊர்களில் ஆட்ஸ் கொடுப்பாங்களாம். அதை பார்த்துட்டு அந்த கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு வரக்கூடிய பெண்களை கடத்திட்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்ணி பாலியல் தொழிலாளியா மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டதன் மூலமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொடூரம் இதோட நிக்கல. அங்க இருக்க பெண்கள்ல யாராவது பிரெக்னன்ட் ஆயிட்டா அவங்களுக்கு கொடூரமா கருக்கழிப்பு செய்வது, அங்க இருக்க யாராவது அங்க நடக்கிற சித்திரவதை தாங்காமையோ இல்ல நோய்வாய்ப்பட்டுட்டாவோ அவங்கள அங்க இருக்கக்கூடிய சக பெண்களை விட்டு அடிச்சு கொள்றது, அங்க வரக்கூடிய ஆண்கள்ல யாராவது அதிக பணம் வைத்திருப்பது தெரிஞ்சா அவங்களை கொன்னுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிறதுன்னு பல மோசமான செயல்களை அந்த சகோதரிகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட இடத்துல இறந்து போனவங்களை அவங்களோட பண்ணையிலேயே ஒரு மாஸ் கிரேவ்ல மொத்தமா உடல்களை புதைப்பதுன்னு நினைச்சு பார்க்க முடியாத செயல்களை செஞ்சிருக்காங்க இந்த கொன்சாலஸ் சகோதரிகள். இதுக்கெல்லாம் பாதுகாப்பா அந்த சகோதரிகள்ல மூத்தவரான டெல்பினாவோட மகன் எல் டிப்போ தேவையான உதவிகளை, தட் மீன்ஸ் அங்க இருந்த பெண்களை கொடுமைப்படுத்துவதில் ஆரம்பிச்சு அங்க இறந்து போனவங்களோட உடலை அப்புறப்படுத்துவது வரைக்கும் எல்லாத்தையுமே செஞ்சு வந்திருக்கான். இப்படி இருந்த நிலையில தான் 1963 அந்த பிராத்தல்ல ஒரு கொலை நடந்திருக்கு. அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு ஜாலிஸ்கோ பகுதியை சேர்ந்த 2 போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் டெல்பினாவோட மகன் எல் டெப்போவுக்கும் நடந்த கைகலப்புல போலீசார் எல் டெப்போவை சுட்டு கொன்னுடுறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களோட டவுன்ஃபாலே ஸ்டார்ட் ஆகுது. தன்னோட மகனை கொன்ன 2 போலீஸையும் கொல்வதற்காக டெல்பினா ஆட்களை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டைம்ல அந்த சலோனுக்கு குறிப்பா அங்கிருந்த பெண்களை கடுமையா அடைக்க வைக்க ஆட்கள் யாருமே இல்ல, ஒரே ஒரு நபர் தான் இருந்திருக்காங்க. இதை சரியா பயன்படுத்திக்கிட்டு கேட்டலினா ஆர்டகோன்ற பொண்ணு தப்பிச்சு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில அங்க நடக்கக்கூடிய கொடுமைகளை போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு லியோன்ற பெரிய ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இவங்க நல்ல நேரம் அந்த சகோதரிகள்கிட்ட லஞ்சம் வாங்காத நேர்மையான சில ஆபீசர்ஸ் இவங்களோட கேஸ விசாரிச்சிருக்காங்க. கொன்சாலஸ் சிஸ்டர்ஸ் நிறைய இடங்கள்ல பிராத்தல்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்ததால பல லோக்கல் போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் அதை பெருசா கண்டுக்காமையும் இருந்திருக்காங்க இந்த போலீசார். அதுல பல போலீசார் நேர்மையாவும் இருந்திருக்காங்க. அண்ட் நல்ல வேலையா அப்படிப்பட்ட ஆபீசர்ஸ் கிட்ட தான் அந்த பொண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன தகவல்கள் போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்திருக்கு. அண்ட் அதன் தொடர்ச்சியா அந்த கொன்சாலஸ் சகோதரிகளுக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை இடுவதற்கான வாரண்டும் வாங்கப்படுது. அப்போ நடந்த சோதனையில அந்த சகோதரிகளுக்கு சொந்தமான ஃபார்ம்ல 1 dozen அதிகமான சடலங்கள் புதைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்ததும் அண்ட் ஒரு சின்ன ரூம்ல பல பெண்களை அடைச்சி வச்சிருந்ததும் தெரிய வந்தது. அந்த பெண்கள் காட்டின இடத்துல தோண்டும் போது ஒரு பெரிய மாஸ் கிரேவ் வெளியே வந்தது. அதுல இருந்துதான் ஆண்கள் மற்றும் பெண்களோட உடல்கள்னு மொத்தமா 91 சடலங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு. ஆனா உண்மையில இந்த எண்ணிக்கை இன்னுமே அதிகமா இருக்கலான்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இங்க சாகடிக்கப்பட்டவங்கல நிறைய பேர் எரிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த கணக்கு என்னன்னு தெரியல. அண்ட் 2002 சமயத்துல இந்த ஃபார்ம் ஒட்டி நடந்த வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கப்போ 20 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டிருக்கு. இதையும் கொன்சால சகோதரிகள் தான் செய்ததா சொல்லப்படுது. அப்படி பார்த்தா இவங்களால கொல்லப்பட்டவங்களோட எண்ணிக்கை 100 மேல. இவங்க செஞ்ச கொலைகள் எல்லாம் வெளியே தெரிய வந்த உடனே அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த சகோதரிகளை அடிச்சே கொள்வதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா போலீஸ் அவங்கள பாதுகாப்பா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த நீதி விசாரணையில இந்த சகோதரிகள் எல்லாருக்கும் 40 சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட வெளியே வந்தாங்களாம். முதல் சகோதரியான டெல்பினா சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின்னாடி அவங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போயிருக்கு. அண்ட் யாராவது நம்மளை கொன்னுடுவாங்கன்ற பயத்திலேயே இருந்திருக்காங்க. அப்படி இருந்தவங்க 1968 எதிர்பாராத விதமா நடந்த ஒரு விபத்துல இறந்து போனாங்க. அண்ட் இதே மாதிரி மற்ற 2 சகோதரிகளுமே சிறையிலேயே இறந்திருக்காங்க. கடைசி சகோதரி மட்டும்தான் ஜெயில இருந்து உயிரோட வெளியே வந்ததாகவும் அண்ட் 90களோட மையப்பகுதியில இவங்களும் இறந்து போனதா ஒரு தகவல் சொல்லப்படுது. சோ இதுதான் 20th மெக்சிகோல நடந்த மிக மோசமான குற்றங்கள்ல ஒன்னா பார்க்கப்படுற த கொன்சாலஸ் சகோதரிகளோட தொடர் கொலைகளை பற்றின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.